இதபனு, ஒரு வழியா கொஞ்சம் மாங்காய் எல்லாம் பறிச்சிட்டோம் பத்தியா? நல்ல நேரம்ல நீ வந்தா. நீ மட்டும் வரல நினைச்சிக்க, இவ்வளவு மாங்காய் பறிச்சு முடிஞ்சிருக்காது. அப்பா, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு சின்ன பொண்ணு. ஆமா ஆமா, இருக்க இருக்கும். இப்படிப்பட்ட திருட்டு வேலைங்கன்னா என்ன கூப்பிடுங்க, மற்ற வேலைகள்னா நீங்களே ஈஸியா முடிச்சுக்கிட்டு போயிருங்க. ஏக்கா, அந்த மாங்காய் எல்லாம் இருக்கட்டு, நம்ம சாயங்காலம் போல பங்கு வச்சு எடுக்கலாம் என்னக்கா? ஆ சரி சரி சரி, என் வீட்லயே அது பத்திரமா தான் இருக்கும், நான் யாரும் கொடுக்க மாட்டேன். மாங்காயில ஒண்ணு குறைஞ்சே நினைச்சுக்கிடுங்க, மண்டை இருக்காது. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் மாங்காய் எண்ணிதான் வச்சிருக்கோம். நம்பிக்கை கட்டவளுவ, இவளுக்கு தெரியாது ஒரு 20 மாங்காய மீன் கடையில வித்து அதுல வச்சு மீன் வாங்கலான்னு பார்த்தா எண்ணி வச்சிருக்கலாமே. எண்ணி என்ன, தலை தொங்கிட்டு என்னன்னா சின்ன பொண்ணு, ஏன் மேல உனக்கு அந்த அளவு நம்பிக்கை இல்லையா? நான் என்ன எடுத்து விக்கவா செய்திருவேன்? எண்ணி வச்சிருக்கியா நம்பிக்கை கட்டவளே? நம்பிக்கை இல்லாதனாலதான் எண்ணி வச்சேன். இப்ப என்ன, ஒரு மாங்காய் குறைஞ்சு நினைச்சுக்கிடுங்க, கண்டிப்பா சொன்னதை செய்திருவேன். நான் ஒண்ணு எடுக்க மாட்டேம்மா, வந்துட்டாளுவ வாங்க. கூடையே இருந்தாளுவம்மா, எப்பதான் என்ன நாளும் தெரியல. பொண்ணு, மாங்காய் பங்கு வைக்கும் போது ராணிய கழக லட்சுமிய கழகம் ஒரு 10 மாங்காய் கொடுக்கல என்ன? ஆ சரிம்மா. கஷ்டப்பட்டு மேல யாரை பறிச்சவங்களுக்கு நமக்கே 10 வருமானு தெரியல, வீட்டுல இருந்தவங்களுக்கு 10 மாங்காயா? ஆளு பாரு, மாங்காய் எல்லாம் நிறைய தான் இருக்கு, குடுக்கல. நீங்க போங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணும். ஹீதா வந்தானா தீந்து. ஆ வா, தனியாவே வந்து பறிச்சிருக்க வேண்டியது. என்னக்கா, வழியில போற வேலை வார வேலை ஒரு மாதிரி பாத்துட்டு போன மாதிரி இருக்கா? ஆமா, இப்படி வழி நடுவ கலைஞ்சுகிட்டு வந்தா ஒரு மாதிரி இல்ல, 3 பாப்பாவ பேசாம வாண. ஆமா சின்ன பொண்ணு, எல்லாரும் ஒரு மாதிரிதான் பாக்கியாவ, என்னவா இருக்கும் என்ன? நீ பெரிய இந்த ஏரியா கலெக்டரா? வந்துட்டா எங்க போயிட்டு வாரிய, தொங்க போயிட்டு வாரிய, நீ இங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க, ஐ டோன்ட் கேர். ஆனா ஏன் தோட்டத்துக்கு எதுக்கு போயிட்டு வரீங்க? எது வான் தோட்டத்துக்கு போயிட்டு வரமா? யாரு சொன்னா? எனக்கு எல்லா விஷயமும் காதல வந்துச்சு. நான் வந்து கஷ்டப்பட்டு தோட்டம் வைப்பனா இவைய நோவாம நொங்கு தின்ற மாதிரி எல்லாம் என் தோட்டத்துல இருந்து எடுப்பாவலாம். கேட்டா நான் என்னத்த கண்டேன்னு சொல்லிடுறது. எவன் என் தோட்டத்துக்குள்ள போனது? வாங்க, நீங்களே பேசுங்க. பொண்ணு, மாட்டணும்னு நினைக்கேன், இதனாலதான் வரும்போது ஊருகாரி எல்லாம் நம்ம மூஞ்ச ஒரு மாதிரி விரைக்க விரைக்க பாத்துருப்பாள் நினைக்கேன். சரி, நம்ம 4 முடிதானே சமாளிக்க. விட்டு விட்டு என்ன வசந்தியக்கா, நீங்க 2 மாங்காய் கேட்டு நான் உங்களுக்கு தந்திருக்க மாட்டேனா? நீங்க இவங்க கூட சேர்ந்து நிறைய மாங்காய் பறிச்சிருக்கீங்க, நான் தோட்டத்துல போய் பாத்துக்கிட்டு தான் வரேன். ஐயே அக்கிதா, மீன் வாங்கணுமா? அதெல்லாம் மீனுக்காங்க மாங்காய் கடையில இல்ல பாத்துக்க. 2 மாங்காய் தான் பறிச்சோம் கீதா, 2 மாங்காய். நீங்க கேட்டிருந்தா நான் உங்களுக்கு 2 இல்லக்கா, 2000 மாங்காய் தந்திருப்பேன். ஆனா வேற எல்லாரும் எப்படி பறிக்கலாம் என் தோட்டத்துல வந்து? நம்ம 2 பேரும் தான் சொல்லியாவுமா? நான் ஏதோ செல்வா கிட்ட பேசினா மட்டும் சண்டைக்கு வராங்க, எப்படி என் தோட்டத்துல கால் வைக்கலாம் சொல்லுங்க. அது தப்புதான், தப்புதான். 4 முடி மாத்தி பேசியத பாரு, நம்மளையே மாட்டி விடிய வரி பேசியா? என்ன உமா, ஒரு 2 மாங்காய் வேணும் கிடந்தா நானே அவ்வளவு தோட்டம் பரிசுந்திருப்பேன் இல்லையா? நீ என் சின்ன படம் பண்ணது சரியா? பாரு அவ எவ்வளவு வருத்தப்படியா. நல்லா கேளுங்க, எப்படி பறிக்கலாம் வசந்தியக்கா? நீங்களும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவ எப்படி என் தோட்டத்துக்குள்ள போலாம் சொல்லுங்க. கேட்டு நீங்களே சொல்லுங்க. அவ கேக்கிறது நியாயம் தானே உமா, பதில் சொல்லலாம். ஏன் நீங்க வரலையோ? நீ அவ என்ன ரொம்ப நம்பியானா? ஓஹோ, மாங்காய் பறிச்சதுக்கு நான் பதில் சொல்லி அவளோட கரத்த கோழிய காணாம போச்சு இல்லையா, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. போட்டு கொடுத்துட்டாளே, போட்டு கொடுத்துட்டாளே. என்ன சொல்லியக்கா, என்ன அவ சொல்லியா? நான் சொல்லி உன் கடத்த கோழி காணல காணும் சொன்னா இல்லையா, அது இவிய விட்டு சட்டில தான் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு கேளு. சாரி கீதா, அது உன் கோழின்னு எனக்கு தெரியாம போச்சு. ச்சே, இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் இதை என்ன பண்றேன் பாருங்க, எல்லாருக்கும் வீட்டுல உள்ளவங்கள்ட்ட நான் சொல்லி கொடுத்து உங்களை என்ன பண்றேன் பாருங்க. கீதா கீதா, யாரு கடலைன்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன், கூட இருக்கிவிதான் கடலைன்னு இப்ப இல்ல தெரியுது எனக்கு. ச்சே, நம்மள இழுவ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன அவள்கிட்ட மாட்டி கொடுத்துட்டு இருப்ப? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் மட்டும்தான் மாங்காய் பறிச்ச போன மாதிரி என்கிட்ட சொல்லு சொல்லுன்னு சொல்றிய? அப்ப நான் மட்டும்தான் போனா? நாலு முடி ரொம்ப ஓவர பண்ணினேனா, இன்னைக்கு இருக்கு
வாவுமா போலாம். ஏதோ நான் மட்டும்தான் கருத்து கோழி தின்னா, நீங்களா அது பங்கு பத்த வரவே இல்லையா? நீ ஒண்ணும் சொல்லாத உமா, வந்துகிட்டே இரு, இருக்க கூட சகவாசமே வேண்டாம். ஆரிய நடக்கியத வர கால பிடிப்பா, காரியம் முடிஞ்சாலும் கால தூக்கி விட்டுருவா. இப்படி போட்டு விட்டுட்டாளே, கீதா வேற நம்மள ரொம்ப நம்புனா, இனி எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியலையே. ஏன் மக்களே, உனக்கு அங்க அம்மைய பார்க்க வரணுங்கிற எண்ணமே இல்லையா? வர்றதே இல்ல. என்னம்மா பண்ண, இந்த பிள்ளைகளோட காலேஜுக்கும் பள்ளிடத்துக்கும் அனுப்பி வைக்க உள்ளாலே என் உயிரே பாதி பெயரும் போல இருக்கு. இப்ப வளர்ந்த புறவும் சண்டை போட்டுட்டே தெரியாளுவ, இவ்வளவு மேய்ச்சதுக்கே ஒரு ஆளு வேணாமா? நான் இப்ப கூட பாத்திரங்களை கலவையிலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அடி கொடுத்தேன், அதான் அழுதுகிட்டு ரூம்ல இருக்கியாளுவ. வேலையே செய்ய சொல்லட்டி, எதுக்கு பிள்ளைகளை தூக்கி போட்டு அடிச்சியா? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைகளை அடிச்சலாமா? சொல் பேச்சு கேட்டாதானே, நான் ஒண்ணு சொன்னா அவ்வளவு ஒன்பதா மாறி சொல்லி அழுவேன். ஆமா, வரும்போது வள்ளி இருக்கா தெரியுமா? வள்ளி ஆகுன நிறுத்தி கொஞ்சம் நிரப்பி ஆசுனா பாரு. வள்ளி அவன் எதுக்கு இங்க வந்து பேசுனா? வாங்கூட எங்க திரிவா இல்லையா உமா, அவளுக வீட்டுக்காரன் செல்வா வந்து ஏதோ கீதாவை பைக்ல கூட்டிட்டு போனானாமா, கீதா அதுக்கு செல்வா கூட போனாளாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட உமா வந்து ரெண்டு பேரையும் அடிச்சிட்டாளாம், ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில மருந்து வாங்கினாவலாம், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாமா. ஓ வள்ளியா, அவ சின்னதா ஒரு விஷயம் தெரிஞ்சாலே அதை பெருசா பலூன் மாதிரி ஊதி பெருசாக்க தான் நினைப்பா, அதை அப்படியே சாஃப்டா விடுவோம்னு நினைக்க மாட்டாம. பாரு, ஊருக்கு நான் இன்னைக்குதான் வந்திருக்கேன், என்ன கண்டோன்னு வந்து சொல்லிதாரா பத்துக்க, இப்படியாக அப்படியாகனே, நான் என்னத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது வேற சொல்லிக்கிட்டு சொல்லியா, இந்த விஷயம் நமக்குள்ளே தெரிஞ்சதா இருக்கட்டு, வெளியாட்டே சொல்லிடாதுங்க அப்படின்னு. ஆ மக்களே உட்காரு. ஆமா உட்காரு. இல்ல பாட்டி, ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ வந்து கொஞ்ச நேரம் உட்காரு. ஆனந்தங்க மக்களே, தூங்கிட்டு இருக்காங்க. சரி மக்கா, சரி தூங்கட்டு தூங்கட்டு. மக்கா, இனி கௌதமுக்கு சீக்கிரம் கல்யாணம் இருக்கும், காப்போ கல்யாணம் தன்னை மட்டும் வராத, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நில்லு, பையனை வேற யாரும் கிடையாது. சரி மன வந்துடலாம். அனிதா, வாலட்சுமி அக்கா, எப்படிக்கா நல்லா இருக்கிறீங்களா? ஆமாமா, நீ எப்படி இருக்கியா? மருமுவா எல்லாம் எப்படி இருக்காவ? எல்லாரும் நல்லா இருக்கேக்கா. என்ன லட்சுமி அக்கா, அவ ரோட்ல சின்ன பொண்ணுக்கு வசந்திக்கு உமாளுக்கெல்லாம் சண்டை பாத்துடுங்க, கீதாவும் நின்னதை பார்த்தேன், என்ன விஷயம்னு தெரியலக்கா, வாங்கலாம் என்ன போய் கேப்போம். இந்த வரையமா போ, வா. பாரு, ஊரு சண்டையை தீர்த்து வைக்க இவா கிளம்பியாச்சு. போட்டுருவோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்ப